இப்போ தலைமையிலேருந்து ஒரு அறிவிப்பு வராதனால உறுப்பினர் விலை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்கள் ஒரு ஒரு அறிவுறுத்தல் வந்து உங்களோட உறுப்பினர் கொள்கை பிடிப்பு இருக்கிறவங்க தான் எங்கூட இருப்பான். காசுக்கு பணத்துக்கு நிற்கிறவன் உதிர்ந்து விழுவான். இப்போ நீங்கள் காற்று வீசும்போது தான் பதறது மணியதுன்னு தெரியும். அப்போ தன்னலத்துக்காக இருந்தவன் இனநலத்துக்காக இருந்தவனுங்கிறத அந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது தான் தெரியும். என் பிள்ளைகள் எத்தனை பேர் 10 லட்சம் 15 லட்சம் அம்மாவே புதுக்கோட்டையில் ஒரு அம்மா வந்து நீ எல்லாம் 10 பைசாவுக்கு லாய்க்கு இருக்காடான்னு திட்டின பையன் அவன் கவுன்சிலருக்கு நிற்கிறான். அவனுக்கு 10 லட்சம் பேரம் பேசும்போது அம்மா சொல்லுது உண்மையிலே ஒரு லட்சம் பெருமையாக இருக்கடான்னு. அதெல்லாம் போங்கங்க, காசுக்கா இல்லை காசுலாம் எனக்கு கிடையாது, எனக்கு தேவையில்லைங்க, எனக்கு எனக்கு கொள்கை தாங்க முக்கியம்னு பேசின பிள்ளைகள்லாம் இருக்குது. அது போக நீங்கள் ஏதாவது ஒரு கட்சி நாங்கள் இப்போ சட்டமன்ற பாராளுமன்ற அந்த மேடையிலிருந்து அப்படியே அதிமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அப்படியே அதிமுக மேடையில் ஏறினார் இல்லை திமுக மேடையில் ஏறினார்னு பார்த்துருக்கீங்களா? அப்படி கிடையாது. அதாவது கடலில் நிறைய மீன்கள் இருக்குது, திடீர்னு ஒரு மீன் பேச்சு திமுற எடுத்து போய் தரையை கரையில் குதித்து விழுவோம். அது மாதிரி சில இது பண்ணுவோம், அது ஒன்றும் பண்ண முடியாது. அது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தானே. எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர்கள் பேசியிருக்கிறாங்க. அமைச்சர்கள் இல்லைங்க ஐயா, துறைமுருகன் தான் பேசியிருக்காரு. அமைச்சர்களுக்கு இருக்கே அவர் போய் தொகுதியில் வாணியம்பாடியில் பேசுகிறார். அது வந்து அவருடைய முதிர்ச்சிக்கு, அவருடைய அறிவுத்திறமைக்கு, அவருடைய ஆற்றலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் வந்து அப்படி பேசிடக்கூடாது. அதாவது அது அது வந்து அதுக்கே அதுவே ஒரு ஜனநாயக துரோகம். அது நீ எனக்கு போடலைன்னா நான் 5 வருஷத்துக்கு இந்த நகராட்சியை கண்டுக்க மாட்டேன், அது எச்சரிக்கிறேன்லாம் சொல்கிறது வந்து கடுமையான வார்த்தை. அரசு நடவடிக்கை எடுக்குமா இல்லை இருங்க தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்குமா? அது எப்படி எடுக்கும்? அவர் பேசக்கூடாது, அவர் பேசக்கூடாது. அவர் வளர தலைமுறைகளுக்கு வழிகாட்டுற இடத்துல இருக்கிற ஒரு தலைவர் வந்து இப்படி பேசுறது வந்து எந்த அளவுக்கு நேர்மையாக நடக்குதுங்கிறத நீங்க பாத்துக்கிறீங்க. ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டே ஒருத்தர் சொல்றாரு அவன் 1500 கொடுத்தா 1000 கொடுறா, அவன் 1000 கொடுத்தா நீ 2000 கொடுறா, காசு பத்தி கவலைப்படாதான்னா எங்க இருக்கு உங்க காசு, எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க? அப்ப ஏன் 1000 ரூபா குடும்ப தலைவிக்கு கொடுக்கறதுக்கு காசு பற்றாக்குறையா இருக்கு? இப்படி அது எப்படி இது இப்படி கேட்க அவரு அவங்க தேர்தல் என்னங்க உங்க அண்ணன் வந்து எங்களை இப்படி ரொம்ப திட்டுறாரு இப்படி இப்படிலாம் திட்டுறாரு. அதில் ஒரு அதிகாரி பேசுகிறதுல உண்மை இருக்கத்தானே செய்யுதுங்க, நம்ம உண்மையைத்தானே சொல்கிறோம். எனக்கு என்ன அவங்கள பார்த்துருக்கேன்னா அமைப்புங்கிறது எப்படி இருக்கணும், தெரியுது காசு கொடுக்குறாங்கன்னு நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன்னா இந்த அமைப்புக்குள்ளே பழகிட்டோம், அதான் இதுக்குள்ளே நம்ம பழகிட்டோம். காசு கொடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னது மாதிரி இந்த நாடு ஊழல் லஞ்சம் தேசிய மயமாக்கப்பட்ட நாடாக மாறிடுச்சு. அப்போ போய் பேசி பயன் இருக்குது, இவ்வளவு தான் செய்ய முடியும் தேர்தல் ஆணையம். அதனால் அதை நான் வந்து என் பிள்ளைகளை கடத்திட்டாங்கன்னு மனு கொடுத்தேன். என்ன நடந்துச்சு பாருங்கள், கட்டுத்தொகை கட்டும்போது நீங்கள் 3 பேர் வர சொன்னீங்க, நான் 3 பேர் வந்தால் திமுக 30 பேர் வந்து எங்கள் பிள்ளையை அடிச்சிருச்சு நடவடிக்கை எடுங்கண்ணா எடுக்கல. அப்புறம் என்ன விளையாத காட்டில் எவன் போய் விதப்பா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இந்த மரம் பூக்காது காய்க்காதுன்னா நான் எப்படி தண்ணி ஊற்றுவேன்? இல்லை இல்லை சொல்லணும்ல, வாக்கு செலுத்த போகிற எமது மக்கள் பன்னெடுங்காலமாக நீங்கள் அனுபவித்து வர அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றாத அந்த துய தர்மத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொரு தடவையும் வெள்ளச்சேதம் இந்த மாதிரி இதுகளெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, புயல் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கிறீங்க, வீடு இடிஞ்சிருது, குடியிருக்க இடம் இல்லை, ஒவ்வொரு தடவையும் அரிசி பருப்பு வேட்டி சேலைக்கு கையேந்து ஏந்தி நிற்கிறீங்க, கொசு உற்பத்தி ஆயிடுது, கொசுவை தடுக்க முடியல. காரணம் அந்த அழுக்கு நீர் தான், நீர் வழிந்தோட காவாயில்னால அங்கே குப்பைகள் தேங்கிக்கிட்டு நீரை வழிந்து ஓட விட மாட்டேங்குது, அந்த கொசு உற்பத்தி ஆயிடுது, கடிச்சிருது, அப்புறம் டெங்கு வருது, அப்புறம் நிலவேம்பு குடி அதை குடி இதை குடி, இது இதுவே போராட்டமாக இருக்குது. இதையெல்லாம் நினைவில் வச்சுக்கிட்டு கற்றறிந்த பெருமக்கள், அறிவார்ந்த சான்றோர்கள், கற்றுக்கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் ஆய்ந்து தெளிந்து எது சரி தவறுன்ற உணர்ந்து வாக்கு செலுத்தணும். கவியரசு கண்ணதாசன் சொன்னதை தான் அவங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். நீங்கள் நல்லவனுக்கு வாக்கு செலுத்தினால் எதிர்காலம் உங்களுக்கு, அதே வாக்கை அயோக்கியனுக்கு செலுத்தினால் எதிர்காலம் அவனுக்கு. இதை கவனம் வச்சுக்கிட்டு வாக்கு செலுத்துங்கிறார். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி. வணக்கம். பெருமாள் வாக்குச்சாவடியில் இளைஞர்களும் முதல் முறை வாக்காளர்களும் வாக்களித்து பெருமாள் வரவே இல்லை, அவங்களுக்கு என்ன சொல்ல வரணும்? வரணும். தயவு செய்து இந்த நாடு மாசத்தின் சொன்னது தான், இந்த நாடு இளைஞர்களுக்கானது, எங்களுக்குமானது தான், எப்படி பார்த்தாலும் அது இளைஞர்களுக்கானதுங்கிறார் மாசேத்தும். அதே தான் என் தம்பிதங்களுக்கு நான் சொல்லுவேன், எனக்கு என்ன நமக்கு என்ன என்று ஒதுங்கி நின்றால் இந்த நாட்டை ஒருபோதும் சரி செய்ய முடியாது. அப்புறம் நாடு சரியில்லை, தலைவர் சரியில்லை, அது சரியில்லை, சாலை சரியில்லை, மின்சாரம் இல்லை, இதெல்லாம் பேசுறதுக்கான உரிமையை நம்ம இழந்துடுறோம். எங்கே பார்த்தாலும் ஊழலாக இருக்குது, லஞ்சமாக இருக்குது, காசு வாங்காமல் எந்த காரியம் நடக்கலை, இதெல்லாம் நீங்கள் பேசுறதுக்கான அருகதையற்றவர்களாக நம்ம மாறிடுறோம். அதனால தயவு செய்து ஜனநாயக கடமையாக ஆற்றுங்க. இது ஒரு தேச துரோக குற்றம் தான். வாக்கு செலுத்தாமல் பொறுப்பற்று விலை உங்களுக்கு கல்வி கொடுத்து, வேலை வாய்ப்பு கொடுத்து, வாழ்வதற்கு இடம் கொடுத்து, எல்லாம் கொடுத்துருக்கிற ஒரு நாட்டுக்கு வந்து ஜனநாயக கடமை ஆற்றுவதுங்கிறது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. அது சரியில்லை, அந்த தலைவர் சரியில்லை, சரியான தலைவரை தேர்வு செய்யுங்க, இல்லை யாருமே சரியில்லை, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, அப்படி தான் நாங்கள் வந்தோம், அப்படி தான் நான் வந்தேன், குறை சொல்லி கொண்டிருக்கிறது இல்லை.
பிறர் குறை சொல்லுபவன் அரை மனிதன், தன் குறை காண்பவன் தான் முழு மனிதன்கிறார் சாக்ரட்டிஸ். அதே தான் நமது வள்ளுவ பெருமகனார், ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் இருக்குங்கிறது. நீங்க உங்களை சரி பண்ணுங்க, நீங்க வாங்க, யாருமே சரியில்லையா, நீங்க தலைமையேற்று வழி நடத்துங்க, அதுதானே, அதுதான் செய்ய முடியும். கடைசியா சோம்பிட்டு வேத சரியில்லை அது சரியில்லைன்னா இந்த மாதிரி சொல்றவங்க தான் ஆக சரியில்லை. சரியில்லாத சரி செய்யறதுக்கு தான் நீங்க அதை செய்யணும். தமிழ் இளம் தலைமுறையில் குறிப்பாக கற்றறிந்த பிள்ளைகள், நாட்டை மக்களை பெரிதும் நேசிக்கிறவர்கள், ஊழல் லஞ்சமற்ற ஒரு நிர்வாகம் வேணும்னு விரும்புகிறவர்கள், தயவு செய்து வாக்கு செலுத்துங்கள்.